நாங்கள் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து ஒரு முதல் முறையாக ஒரு முக்கியமான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். போட்டித் தேர்வுகளுக்கான அனைத்து கருவி நூல்களையும் அனைத்து நூலகங்களுக்கும் வழங்குவது என்ற அடிப்படையில் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற 85 நூலகங்கள், அதாவது மாவட்ட மைய நூலகம், முழுநேர நூலகம், நகர்ப்புற நேர நூலகம், பகுதி நேர நூலகங்கள் என்று பல அடுக்குகளில் இருக்கிற 85 நூலகங்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கான நூல் தொகுதி, அதாவது ஒரு தொகுப்பு என்பது 164 நூல்கள் அடங்கியது ஒரு தொகுப்பு, ஒரு கம்ப்ளீட் செட்டு. அந்த மொத்த தொகுப்பும் 85 நூலகங்களுக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழிகளிலும் அந்த நூல்கள் இருக்கும். தமிழிலே படிக்கிறவர்கள் தமிழில் படிக்கலாம், ஆங்கிலத்தில் படிக்கிறவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கலாம். அந்த அடிப்படையில் அனைத்து நூல்களும், 167 நூல்களை கொண்ட அந்த தொகுப்பு நூல்கள் 85 நூலகங்களுக்கும் வழங்க முடிவு செய்து, அதன் அடிப்படையில் 13,000 நூல்கள் இன்றைய தினம் வந்து வாங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து நூலகங்களுக்கும் தனியான அடுக்கு, ஸ்டீல் பீரோ, ஸ்டீல் ரேக், இரும்பு அடுக்கு வாங்கப்பட்டு இந்த நூல்கள் வந்து வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வை நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாளை காலை 10 மணிக்கு சென்னையிலிருந்து, தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக துவக்கி வைக்க இசைந்திருக்கிறார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது முதலிலே எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவருக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையிலே இருந்து, கோட்டையிலிருந்து காணொலி வாயிலாக துவக்கி வைத்ததுக்கு பிறகு நம்முடைய மதுரை மாவட்ட மைய நூலகத்தில் நம்முடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர் அனைவரும் பங்கெடுத்து இதர நூலகர்களுக்கு அந்த நூல்களை வழங்குகிற நிகழ்வு நடக்க இருக்கிறது. அநேகமாக நான் அறிந்தவரை தமிழ்நாட்டில் இது ஒரு முதல் முயற்சி. 1,000 மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எழுதுகிறார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், மதுரையில் மட்டும் கணக்கெடுத்து பார்த்தால் 3-4-10,000 என்ற அளவுக்கு மாணவர்கள் எழுதுவதாக சொல்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இது வந்து இந்த நூல்கள் வந்து பெரிதும் பயன்படும், குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு கூடுதலாக பயன்படும். போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என்று விருப்பப்படுகிற அனைத்து மாணவர்களுக்கும், அவர்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் அனைத்து போட்டித் தேர்வுக்கான கருவி நூல்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவினுடைய வடிவமாக இந்த திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துகிறோம். இது நாளை காலை 10 மணிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இது வந்து துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. அது ரூட் புக்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு அதுக்கான ஆமாம் கருவி நூல்கள் அப்படின்றது, அதனுடைய தேவையான புத்தகங்கள், அதுக்கான மூல நூல்கள்னு சொல்லுவாங்க. அது ஏறக்குறைய ஒரு 40 லட்சம் ரூபாய் வரும், புத்தகங்கள் அடுக்கு எல்லாம் சேர்த்து 30-40 லட்சம் ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியில் தொகுப்பு. ஆமாம், 164 நூல்கள் வந்து ஒரு முழு தொகுப்பு. ஆமாம், அதே தமிழுக்கும் ஆங்கிலத்திலும் இருக்கும். இப்போ மாவட்ட மைய நூலகம்னா வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட செட் வைக்கிறோம். பகுதி நேர நூலகங்களில் தமிழ் ஆங்கிலம் மட்டும் வந்து இருக்கும். கிராமப்புற நூலகங்களில் தமிழ் மட்டும் ஒரு செட்டு மட்டும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3-4 கேட்டகரியாக பிரித்து தான் வந்து கணக்கெடுத்து வந்து கல்வி குரூப் சர்வீஸ், இந்த தமிழ்நாடு குரூப் சர்வீஸ், தமிழ்நாடு குரூப் சர்வீஸ் யூபிஎஸ்சிக்கும் பயன்படும். பட் இன்னும் சில ஸ்பெஷல், இப்போ நாம் என்ன யோசிச்சுருக்கோம்னா, இந்த ஆண்டு இதை கவர் பண்ணுறோம், அடுத்த ஆண்டு பேங்க் எக்ஸாமுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் தேவையோ அதை முழுக்க அடுத்த ஆண்டு வாங்கி கொடுக்கலான்னு யோசிச்சுருக்குறோம். அது ஒரு தனி செட்டு, ஏன்னா அதுக்கேற்ற அடிப்படையில் தான் இந்த ரேக்கும் நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்த ஆண்டு வங்கி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் என்னென்ன புத்தகமோ அவை முழுக்க அடுத்த ஆண்டு வாங்கி கொடுக்கலாம் என்பது.